ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான மெனு பார்த்துடலாம். இந்த மெனுவை வெயிட் லாஸ் டாப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம். நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், 25% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 25% கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கணும். மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க டீ காஃபி குடிச்சுக்கோங்க, சுகர் இல்லாமல். அப்படி இல்லைனா நீராகாரம், அதாவது ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது நீராகாரம் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பியூர் கோதுமை தோசை தான், எந்த விதம் வந்து வெள்ளமாவும் ஆட் பண்ணாமல் தண்ணியெல்லாம் கலந்து கோதுமை மாவில் உப்பு சேர்த்து ஒரே ஒரு தோசை, வெங்காயம் தக்காளி சட்னி, ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம். உங்களுக்கு பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு தோசை போல் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. அப்படி இல்லைனா இந்த மாவுலே வெங்காயம், கேரட், கேபேஜ் இந்த மாதிரி காய்கறிகளை நறுக்கி போட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சு வாட்டர்மெலன் போட்டு கலந்த ஒரு ஜூஸ் குடிச்சிக்கிட்டேன். லஞ்சுக்கு ஃபுல் நைட் ஊற வச்ச ப்ரௌன் ரைஸ், கைக்கூத்தல் ப்ரௌன் ரைஸை வடித்து தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அரை கப் ரைஸ் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஃபுல் கப் நிறைய கூட்டு, மூணு விதமான பருப்பு நான் சேர்த்துக்கிட்டேன், பீன்ஸ் கேரட் பொரியல், ப்ரோட்டீன்ஸ்க்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஏன் அரிசியை வடித்து சாப்பிடணும்னா அப்போ தான் அதோட ஸ்டார்ச் அண்ட் ஆர்சனிக் கண்டென்ட்ஸ் எல்லாமே போகும். உங்ககிட்ட முந்திரியோ பாதாமோ இல்லைனா ஒரு அரை கப் அளவில் தயிர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 4-5 பீஸ் அளவுக்கு பனீர் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கலாம். ஈவினிங் 1/2 கப் ஆஃப் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர். நான் காஃபி பைத்தியம், அதனால் காஃபி எடுத்துக்கிட்டேன். கூடவே 2 ஸ்பூன் அளவில் சுண்டல் எடுத்திருக்கேன். ஈவினிங் அதே கோதுமை தோசை தாங்க, ஆனாலுமே வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டு காய்கறி நறுக்கி போட்ட தோசை, கொஞ்சமாக சட்னியும் கேரட்டும் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு முடித்து ஒரு 1 ஹவர் கழித்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் போல் ஓமம் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு சுண்ட வச்சு இறக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு தண்ணி சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே வடிகட்டி நம்ம குடிச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் நான் எடுத்துக்கிட்டேன், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு ஒரு ஹைலைட் என்னென்னா, உங்களால் இதை குடிக்க முடியலனாலும் இது மாதிரி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்லேயும் இந்த தண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி குடித்தாவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கான மெனு முடிஞ்சிடுச்சு. என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.